ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாங் டைம் நோ சி. ஸோ ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அப்படின்னு நினைக்கிறேன், ஆல் ஆர் சேஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சும்மா ஹேர் கேர்ல நிறைய டேமேஜ் பண்ணுவோம், முடிய உடைக்கிறது, சிக்கல் எடுக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டில் இதை அவாய்ட் பண்ணா போதும், ரொம்ப நிறைய முடி கொட்டுட்டு இருக்கிறது ஓரளவுக்கு கம்மியாகும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இன்னைக்கு தான் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்ங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற உங்கள் ஹோம், நீங்கள் சிக்கல் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய பெரிய கேப் இருக்கிற ஹோம் நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரொம்ப வந்து ஹேர் டேமேஜே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் சிக்கல் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, செகண்ட் டிப் இது. ஃபஸ்ட்டு டிப்பு நீங்கள் கண்டிப்பாக இந்த சீப்பை கரெக்டாக சூஸ் பண்ணனா உங்களுக்கு மோர் டேமேஜஸ் கண்டிப்பாக இருக்கும். சில பேர் அந்த சின்ன பல்லே பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா முடிய எல்லாத்தையுமே உங்களுக்கு டேமேஜ் பண்ணி விட்டுடும். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இங்கே உங்கள் முடியை எப்பயுமே எண்ட் ஆஃப் த இடத்துலேருந்து நீங்கள் இப்படி கோம் பண்ணி பாருங்க. ஸோ சிக்கல் இப்படி தாங்க எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். இதுவே நீங்கள் ஸ்டார்டிங் இங்கேருந்தே வந்து சில பேர் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி இப்படி பிடுங்கி பிடுங்கிட்டு இப்படி வருவாங்க அப்படின்னா, நீங்கள் மேலேருந்தே முடி அப்படியே ஃபுல்லாகவே வந்துடுங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக பேச்சஸ்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் சிக்கலை இந்த எண்ட் ஆஃப் த பாயிண்ட்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோர் டேமேஜை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்த தேர்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்க போகிறதுக்கு பிஃபோர் ஹாஃப் அன் அவர் ஆர் ஒன் ஹவர் உங்கள் பாடிக்கு செட் ஆகிற மாதிரி. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி எந்த ஆயில் செட் ஆகுது, ஆறு நல்லெண்ணெய், ஆறு தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அந்த மாதிரி எந்த எண்ணெய் உங்கள் பாடிக்கு, சில பேருக்கு விளக்கெண்ணெய் ஒத்துக்காது, சில பேருக்கு நல்லெண்ணெய் சூட் ஆகாது. ஸோ உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆயில் எடுத்து கொஞ்சம் ஜென்டலாக மசாஜ் பண்ணி ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் குளிச்சுட்டு வந்த பிறகு அந்த முடி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசராக இருக்கும், அவ்வளோ ஷாம்போட எஃபெக்ட் அங்கே வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஷைனராக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகும். எப்படி சொல்கிறது, ஒரு முடி ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே நம்ம எதுவுமே பண்ணல, நேற்றி வச்ச எண்ணெய், முந்தானத்தை வச்ச எண்ணெயோடு நீங்கள் குளிக்கும் பொழுது முடி அந்த ஷாம்பு போட்டு வந்தால் தெரியும், வறட்சியாக ஒன்னோட ஒன்று பிரிஞ்சு காத்துல அப்படியே ஒரு மாதிரி ட்ரையா பரப்பு, நமக்கு செட் பண்ண முடியாது முடிய. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். ஸோ முடி கொஞ்சம் நேச்சுரலாவே ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபோர்த் டிப்பு, நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க. ஸோ நேற்று தலைக்கி குளிச்சதோட இருக்கு, பட் ஆனா இன்னைக்கு நேற்று குளிச்சது நம்ம தூங்கி அழிஞ்சு அது ஒரு மாதிரி செட் ஆகாம பறந்துகிட்டு அப்படி பஃபியா தெரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஈஸி டிப்ஸ் இருக்குங்க. ஸோ உங்க ஹேருக்கு எந்த ஒரு டென்சிட்டி அதிகமா இருக்கோ அது மாதிரி உங்க ஹேருக்கு, உங்க லாங் ஹேரா ஷார்ட் ஹேரா அதை பொறுத்து நீங்க லிட்டில் ஒரே ஒரு டிராப் இல்ல அரை டிராப் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா உங்க ஹேர்ல எந்த இடத்துல அந்த பஃபியா தெரியுது, காத்துல ரொம்ப பறக்குற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துல இப்படி வச்சு தேய்ச்சி நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ டெஃபினெட்லி அது ஒரு மாய்ஸ்சரைஸ் ஆகி ஒரு ஹேர் பார்க்க ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும். இது ஒரு சின்ன டிப் தான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஷாம்பு வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருந்தால் ஸோ உங்கள் முடி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு ஷைனியாக இருக்கும். ஸோ இதுவே கெமிக்கலாக இருந்தாலும் அதே அந்த வறட்சியான அந்த ஃபீலிங் வந்து உங்கள் முடியில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அஞ்சு டிப்ஸில் ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம இவ்வளோ முடி கொட்டுது அப்படின்னும் போது ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் என்ன இன்டேக் எடுக்கிறீங்க உங்கள் பாடிக்கு அதை பொறுத்து தான் உங்களுடைய ஹேர் க்ரோத்து, உங்கள் ஹேர் டென்சிட்டி, அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு சின்னதாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து சால்வ் பண்ணுற விதத்தில் தான் இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.